வணக்கம். நாம் இப்போ இருக்கிறது முட்டம் கடற்கரை பகுதி. இந்த லைட் ஹவுஸை பாருங்க, எப்படி இருக்கு முட்டம் கடற்கரை பகுதி. இயற்கை எழில் கொஞ்சம் குமரி மாவட்டத்தில் இருக்கும் முட்டம் கடற்கரை பகுதி. கடற்கரை ஓரம் இருக்கிற மக்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம், காட்டேஜஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. கண்டிப்பா குமரி மாவட்டத்துக்கு. இப்ப நம்ம வந்து முட்டம் கடற்கரை பகுதியில் இருக்கிறோம். ஒரு அருமையான பிளேஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு அழகா இருக்கு. எல்லாமே டேஞ்சரஸ் பிளேஸ், இதெல்லாம் குளிக்க கூடாது, தண்ணியில் போகக்கூடாது, எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. இயற்கையை ரசிச்சோமா அப்படியே வீட்டுக்கு போயிட்டோமா பாருங்க. இந்த கடற்பகுதியில் இந்த இடங்களில் குளிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்க. டேஞ்சரஸ் ஜோன், இந்த பகுதியில் வந்து குளிக்கக்கூடாது. மழை வந்துச்சுன்னா அடிச்சு போயிடும், அப்புறம் பாடியே கிடைக்காது. நேரம் போக்கா என்ன, இந்த ஊர்ல இருந்துட்டு நீங்களே நேரம் போக்க வந்திருக்கீங்க. வெளியூர்காரங்க வருவாங்க போவாங்க. என்ன பண்ணுறீங்க? கடல் தொழிலா? அப்படியே போட்டு நீ போலியா? அப்படியா தம்பி? நீங்க கடலூர். அப்படியா? ஓகே, சூப்பர். ஒருத்தர் எழுந்து ஓட்டாரு பயந்து. அப்பா ஃபேஸ் காமிங்கப்பா, அப்பதான் நம்ம அடுத்த ஷூட்டிங் வந்த உங்களெல்லாம் நடிக்க வைப்பல. ஓகே 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 ஓகே, பாருங்க ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்காங்க. சரி ஓகே. அப்படியே இந்த வழியை நடந்து போனீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான சைட் சீயிங் ஏரியா பார்க்கலாம். சூப்பரா படுத்து கிடக்குறீங்க. ஓ சார், என்ன நீங்களா? என்ன இந்த பக்கம் அப்படியே கடலோர கவிதைகள் படம் பார்த்த மூட்டில் அப்படியே இந்த லொகேஷன்ல அப்படியே அருமையான லொகேஷன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. பயங்கரமா இருக்கு, அதனால ஜஸ்ட் சும்மா ஒரு ரிலாக்ஸ். உண்மையிலே டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த முட்டம் கடற்கரை பகுதியில் ஒவ்வொரு பாறைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக காட்டேஜஸ் இந்த மாதிரி